अरे यार रवि, அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க. ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் குலதி பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சிட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்யடா, குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம், சைட்ல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். ஓடுறோம். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதாவே. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். நீங்க தான சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு? போ. இவனுங்க எவனும் இல்ல, இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதான சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சீங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும் புடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரம் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு பைலா ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பேரிய நான் தான் சார் கூட்டி வந்தேன். சரி வேண்டாம். இல்லனா உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்ட் அப் குடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்கார்ந்துட்டு என்ன சீன் போட்டுன்னு இருக்கிறான். நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருனா? என்னடா நீ யாரு? சிவானுக்கு ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே இப்போ என்ன பண்ணனும்? ஒரு நிமிஷம் நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா அப்படி இல்ல நாய். ஒரு டீ போடுப்பா. எனக்கு ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா? எனக்கானா உனக்கு இல்லாம எனக்கானா?
பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், லெப்ட் ரைட் இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு, மட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. ஊரே உன் கல்யாணத்துக்கு திரண்டு வந்திருக்குது, நீ இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ முதல்ல போய் ட்ரெஸ் பண்ணி ரெடியா போ. இப்ப நான் ட்ரெஸ் இல்லாமல இருக்க? நீ சாதாரண பொண்ணை கட்டிக்க போறது இல்ல, கலெக்டரியா? முதல்ல சேவ் பண்ணு, வா. என்னடா மொர்ச்சி மொர்ச்சி பாக்குறீங்க, நல்லா இல்லையா? கழட்டு வா. சூப்பரா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போடும். அது எப்படி வாமா படம்? சிவாவுக்கு திருஷ்டி படவே கூடாதுன்னு தானே ஒன்னே எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமே, ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ணா பார்த்தானா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. என்ன சொன்னாலும் பண்ணியாச்சு, பொண்ணை நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. இல்லம்மா, வண்டியை ரெடி பண்ணா, பொண்ணை கூட்டு வரணும். எல்லாரும் ரெண்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, பொண்ணை அழைச்சிட்டு வரணும். கல்யாண மண்டபத்தில் இருக்க வேண்டியவன் இங்க வந்து போர்டு அடிச்சிட்டு இருக்கான். என்ன பாக்குறவங்களுக்கு வேணா இது சாதாரண போர்டா தெரியலாம், ஆனா இதுல நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச சூர்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு உங்க சூர்யா எவ்வளவு கனவு கண்டிருப்பாருங்க. இன்னைக்கு நீங்க கலெக்டரா ஆயிட்டீங்க, உங்க சூர்யாவுடைய கனவு இன்னைக்கு தோத்து போகாத நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். ஆசைப்படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அவர் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியும்.